So velocity of sound in air, idu varaikkum paathom illaya, Newton's formula paathom, Newton's Laplace correction paathom. Now we will see enna factors vandu indha velocity of sound affect pannudhenu paakalam. What are the factors affecting the velocity of sound in air? Adhaavadhu vaayukalil oliyin disai vegathai baadhikkum kaaranigal enna ennu paakalam. One by one now, the first one, effect of pressure. Pressure change agaradhaala the velocity of sound is any effect. So effect of pressure. யாரில் வந்து pressure change ஆகிறதால சவுண்டோடைய வெலாசிட்டி எஃபெக்ட் ஆகுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன பார்க்க போகிறோம், அழுத்தத்தின் விளைவு. அழுத்தம்னா ப்ரெஷர் ஹியர். பி பை அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா வி நோ தட் பி வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பாயில் அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா வி நோ தட் ப்ரெஷர் இன் டு வால்யூம் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூமை வந்து மாஸ் அண்ட் டென்சிட்டி வச்சு எழுதலாமா? வி நோ த டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன, டென்சிட்டி ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம். இதில் இந்த வால்யூம்னா என்ன ஆகும், மாஸ் பை டென்சிட்டி. ஸோ இந்த வால்யூமுக்கு பதிலாக மாஸ் பை டென்சிட்டி போடலாமா, எம் பை ரோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ரெஷர் சேஞ்ச் ஆச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம், அழுத்தத்தின் விளைவு. இங்கே வந்து ஃபார் எ கிவன் கேஸ் இந்த எஃபெக்டை பார்க்கும்போது வி ஆர் கீப்பிங் த டெம்பரேச்சர் டு பி கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சரை கான்ஸ்டண்டாக வச்சுட்டு தான் வி ஆர் செக்கிங் திஸ் வெதர் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வென் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ப்ரெஷர். அப்போ ஃபார் எ கிவன் கேஸ் இந்த எம் எப்படி இருக்கும், மாஸ் ஆஃப் த கேஸ் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். சரி, ஸோ இஃப் த மாஸ் ஆஃப் த கேஸ் ஃபார் எ கிவன் கேஸ் மாஸ் கான்ஸ்டண்டாக இருந்ததுன்னா பி பை ரோ என்ன ஆகிடும், கான்ஸ்டன்ட். திஸ் வேல்யூ இந்த ஃபேக்டர் எப்படி இருக்கும், பி பை ரோ கான்ஸ்டண்டாக இருக்கும். இப்போ வென் திஸ் பி பை ரோ இஸ் கான்ஸ்டன்ட் வாட் தட் மீன், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரஸ்பாண்டிங்காக இதுவும் இன்க்ரீஸ் ஆகுமா, சச் தட் திஸ் ரேஷியோ ரிமீன்ஸ் இன் த கான்ஸ்டன்ட் இசன் இட். ஸோ இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் பி ஒன் டு பி டூ இப்போ கரஸ்பாண்டிங்காக இந்த டென்சிட்டி என்ன ஆகும், அதுவும் கரஸ்பாண்டிங்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ரோ ஒன் டு ரோ டூ. இதை டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகும், சச் தட் திஸ் ரேஷியோ ரிமீன்ஸ் டு பி த சேம். ஸோ ஹியர் வென் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ப்ரெஷர் will the velocity v is equal to p by rho then? Velocity is equal to root of p by rho then? Isn't it? So, இது எப்ப கான்ஸ்டண்டா இருக்கும், p by rho velocity கான்ஸ்டண்டா தான் இருக்கும். எப்ப டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டா இருக்கிற வரைக்கும் I can say there is no change in the velocity of sound when there is a change in pressure provided the temperature should remain constant. So, this pressure has no effect on the velocity of sound. So, this velocity of sound is totally independent of the effect of pressure provided the temperature remains constant. Temperature change aachna, kandipa enna aagum, pressure change aagum, appa velocity of sound change aagum. So, effect of pressure paakumbodhu temperature constant ah vechittu dhaan solla mudiyum. Under constant temperature for a given mass of a gas, I can say this velocity of sound is totally independent of the change in pressure. புரியுதாம்மா, ஏன்னா என்ன ஆகும், இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், இந்த ரேஷியோ கான்ஸ்டன்ட் போது ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எஃபெக்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுக்கு இட் ஹஸ் நோ எஃபெக்ட் ஆன் த சேஞ்ச் இன் ப்ரெஷர்.